welcome back to our channel. In this video, we will talk about a wedding guest makeup look. Now, we will talk about Muhurtham season. So, we will attend a wedding and a guest makeup. இனி வர மந்த்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம் இருக்கு. சோ நிறைய பிரைட்ஸ் இருப்பீங்க. சோ அவங்களா வந்து 1 மந்த் 2 மந்த் முன்னாடி இருந்தே நம்ம வந்து प्रिபெயர் ஆயிக்கணும் அப்படி நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் யூஸ்புல்லா இருக்க மாதிரி वीडियोस வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். பிரைட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி वीडियोस வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இனி வர वीडियोसல. சோ யாராவது பிரைட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி वीडियोस வந்து கண்டினியூஸா பாருங்க. அது மட்டும் இல்லாம நானும் வந்து கொஞ்சம் प्रिபெயர் ஆயிக்கலாம் நினைக்கிறேன். மே மாஸ்ல எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மே மாஸ்த்துக்குள்ள நம்மளோ ஏதா கொஞ்சம் நம்ம ஸ்கின்ன வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்களும் வந்து கேர் பண்ணாம ரொம்ப ஸ்கின்ன வந்து ரொம்ப டல்லா வச்சிருக்கீங்க கேர் பண்ணாம இருக்கீங்கன்னா இந்த 2 மந்த்ஸ் 1 மந்த் ஆவது நீங்க வந்து கேர் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் சோ கண்டினியூஸா वीडियोस வந்து பாருங்க இப்போ நம்ம இந்த கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போட்ட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் யாருக்காவது பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் இன்ஸ்டா ஐடியோட மெயில் ஐடியில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ரெண்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துருக்கேன் ஆரினியோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் வச்சு டாட் டாட்டாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் ஒரு பெரிய ஒரு படா சைஸ் பிம்பிள் வந்திருக்கு ஒன்றில் ஒரு 3 பிம்பிள் பக்கம் வந்திருக்கு அது ஹீட்டுக்கு வர்றது ஸோ அதை உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம டெய்லி பேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஆஸ் யூஷுவலாக நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின் கேரில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஆட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம் அதுக்காக ஐஆம்ஸ்டர் டேம்லேருந்து ப்ரைமர் எடுத்திருக்கேன் இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரொம்ப பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ப்ரைமர் வந்து சூப்பராக செட்டில் ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருந்துச்சு இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் ஸோ நல்லா வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து நல்லா செட்டில் ஆகிக்குது போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ் ஆகுது ஸோ நல்லாயிருக்கு ப்ரைமர் வந்து நல்லாயிருக்கு ஐஆம்ஸ்டர் டேம்லேருந்து வாங்கினது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்க போகிறோம் இப்படி நம்ம ஃபேஸ்க்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு ஓப்பன் பவுசஸ் இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிக்கும் நம்ம இதுக்கு மேலே போகிற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் செட்டில் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து என்வைபிலேருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன் ஏரியாலெலாம் வந்து நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா மட்டும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு வீட்டி ஸ்கின்லேருந்து ஒரு ப்ரௌன் ஸ்கின் ஒரு டஸ்கி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டோனை க்ரீன் கரெக்டர் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸை ஸோ நான் அதை வந்து கையிலேயே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ கலர் எசன்ஸ்லேருந்து பேன் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இது நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு செட் பண்ணியிருக்கேனோ அதுக்கு மேலேயெல்லாம் வந்து இது வந்து ஹைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஆரஞ்சு கலர் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக இந்த பேன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி நான் ஹைட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் தனியாக தெரியாது இந்த மாதிரி ஒரு வெட் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஈவனாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்காக எல்ஏ கலர்ஸ்லேருந்து ட்ரூலி மேட் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன் இதோட நல்ல ஒரு பேஸாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு இது ஒரு மேட் ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்காக எல்ஏ கலர்ஸ்லேருந்து ட்ரூலி மேட் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன் இதோட நல்ல ஒரு பேஸ் கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுக்காக நான் அது கூட வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ரெண்டையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் டாட் டாட்டாக வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் நமக்கு இப்படி பண்ணும்போது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதனால் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டெப் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன் வெட் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வச்சு ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அந்த ஸ்பஞ்சை நமக்கு உள்ளே போட்டிருக்கிற அந்த ஆரஞ்சு கரெக்டர் அந்த கன்சீலர் பேன் ஸ்டிக் அதோட எல்லாமே வந்து நமக்கு பிளெண்ட் ஆகும் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா டேப் பண்ணியே எடுங்க நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் இருக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் பேஸில் வந்து
இயரன் நெக்லேயும் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா அது மட்டும் நமக்கு தெரியறதுக்கு தனியாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான், ஃபேஸில் மட்டும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடுவோம், நம்ம வந்து காதுலேயும் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் மட்டும் தனியாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஈவனாக நேச்சுரலாக ஒரு லுக் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காதில் நெக்கில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷனோட. நான் ப்ரஷ் வச்சும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக நமக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்டும் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஈவனாக நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கிறதும். கலர் எசன்ஸோட பேன் ஸ்டிக் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் என்னோடய லிட்டில், அப்புறம் கண்ணுக்கு கீழே, அப்புறம் சின்ன சீக்கிலெல்லாம் வந்து லைட்டாக நான் வந்து இதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு டியூயி ஃபினிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நமக்கு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் இப்படி நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸோட அந்த டைமென்ஷன் நல்லாயிருக்கும், நம்ம அந்த ஒரு க்ளோயிங் லுக் இருக்கும், நம்ம ஃபேஸில் ப்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து செட் பண்ணுறதுக்காக வெள்ளை வஸ்டோட காம்பாக்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கு. இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஆகாமல் இருக்கும், நமக்கு ஸ்வெட் ஆகாமல் இருக்கும், நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. மெப்லினோட கன்சிலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி வச்சு என்னோடய கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஐஷேடோஸ் வந்து நல்லா பாப் அப் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம ஐஷேடோஸ்லாம் வந்து லைட் கலர்ஸ் நம்ம கண்ணில் வந்து அவ்வளோக்கா தெரியாது. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஐஷேடோஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா பாப் அப் பண்ணி காமிக்கும், என்ன லைட் கலர்ஸாக இருந்தாலும் நல்லா நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற கன்சீலரை வந்து நான் அதே ஸ்பஞ்சு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒத்தி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாஃபி ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஒரு பிங்கி ப்ரௌன் ஷேட் வந்து நான் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதோட ட்ரான்சிக்ஷன் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணி ட்ரான்சிக்ஷன் ஷேடாக வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது தனியாக நமக்கு தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை வந்து நல்லா லைட் ஹேண்டடாக வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஏரியாவில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கன்சீலரை வச்சு இன்னும் கொஞ்சம் என் கையிலேயே வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே போடுற நம்ம ஐலிட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஐஷேடோ வந்து நல்லா பாப் அப் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அதே ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ப்ளூ கலர் ஷேட் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய ட்ரெஸ் வந்து ப்ளூ அண்ட் பிங்கு, ஸோ இது வந்து நான் எனக்கு நல்லா சூட் ஆகும். அதுங்காட்டி நான் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஷேட்ஸ் வந்து சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ளூ ஷேடை வந்து நான் ஐலைட்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ட்ரான்சிக்ஷன் ஏரியாவும் ஐலைட்டுக்கு மேலே இருக்கிற ஐஷேடோவும் நல்லா தனித்தனியாக தெரியாமல் நல்லா ஈவனாக வந்து எனக்கு மெர்ஜ் ஆகுற மாதிரி நல்லா வந்து நான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு சில்வர் கலர் ஐஷேடோ எடுத்து அதுக்கு மேலே என்னோடய ஐலிட்ஸோட சென்டர் பார்ட்டில் மட்டும் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஐலிட்ஸை வந்து நல்லா ஹெவியாக காமிக்கும். ஒரு பிளாக் மேட் ஐஷேடோ எடுத்து என்னோடய கண்ணுக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைன் இருக்கிற அந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக. என்வைபி ஐலைனர் வச்சு என்னோடய ஐலிட்ஸ்க்கு மேலே லைட்டாக வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். மியூசிக் ஃப்ளார் ஜெல் ஐலைனர் வச்சு நான் இன்றைக்கி காஜலாக யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய காஜல் வாட்டர் லைனில் வந்து நான் அந்த காஜலை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு போல்டு ஐஸ் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நல்லா ஹெவியாகவே நான் இன்றைக்கி காஜல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு அந்த பிளாக் கலர் ஐஷேடோவையும் இந்த காஜலையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா போல்டாக பெருசாக தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய அவுட்டர் கார்னரில் இன்னர் கார்னரில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் லைட்டாக ஒரு விங்ஸ் வந்து வரையலான்னு சொல்லி ட்ரா பண்ணிட்டேன். அது வந்து அந்த ஐஷேடோ கூட நல்லா பிளெண்ட் பண்ணி ஹெவியாக வந்து அதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த லுக்கில் வந்து நான் ஃபேக் ஐலாஷஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரு கண்ணில் வச்சுட்டு இன்னொரு கண்ணில் நான் வச்சு அது நல்லா ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். இது இப்படி பண்ணக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லைன் வந்து ஐலைனர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இல்லைனா அது தனியாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். பெல்லா வெஸ்டோட மஸ்காரா வந்து எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அந்த ஃபால் சைஸையும் என்னோடய ஐ லேஷஸையும் வந்து ரெண்டே நான் ஒட்டுக்காக சேர்த்து நல்லா வந்து கர்ல் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு நேச்சுரலாக இருக்கும், நம்ம ஃபேக் ஐ லேஷஸ் வச்சுருக்கிறது தனியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் வச்சுட்டு நல்லா வந்து ஹெவியாக மஸ்காரா வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்சர் பண்ணிக்க போகிறேன். ப்ரான்சர் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். நம்ம ஃபோர் ஹெட்டில் சின்ன சீக்லெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரான்சர் பண்ணிக்கலாம். இது எப்படி எனக்கு சத்தியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்லிம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சீக் எல்லாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்காமத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்க்காக மாசா ப்ளஷ் பேலட் எடுத்துகிட்டு நான் இந்த பிங்க் ஷேட் வந்து நான் என்னோடய சீக்கில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து லைட் ஹேண்டடாக ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். நம்ம சீக்ஸ் மட்டும் நல்லா ஹெவியாக ஹைலைட்டடாக காமிக்கும். லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிடாதீங்க. அதே பேலட்டில் இருக்க ஹைலைட் எடுத்து நாஸ் ஆஃப் த பிரிட்ஜ் அண்ட் ஃபோர் ஹெட் சீக் சின் அண்ட் குபிட் போன்ல எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ஹைலைட்டடாக காமிக்கும். நம்ம ஹை பாயிண்ட்ஸில் வந்து இன்னும் நல்லா க்ளோயிங்காக காமிக்கும். அதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் அது கூடவே நான் வந்து பிம்பிளுக்கு மேலேயும் போட்டங்காட்டி பிம்பிளும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கும். ஸோ பிம்பிள் இருந்துச்சுன்னா பிம்பிளுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. நான் பிம்பிளுக்கு மேலே வந்து ஏதோ ஞாபகத்தில் அப்ளை பண்ணிட்டேன். லிப் லைனர் வச்சு லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம லிப்ஸ் வந்து நல்ல ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே அப்ளை பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து அவுட்டரில் போகாமல் இருக்கும். ஸோ லிப் லைனர் வச்சு லிப் வந்து லைன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து எப்சி ப்ராண்ட்லேருந்து ஒரு பிங்க் அண்ட் ரெட் ஷேட் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேலேயே நான் வந்து டார்லிங் ஸ்பிளாலேருந்து நாட்டி நியூ ட்ரையாலிட்டி ஷேட் நம்பர் 9 வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷேட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். என்விபி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மெல்ட் ஆகாமல் இருக்கும். என்னோடய அவுட் ஃபிட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஹேர் வந்து லைட்டாக இந்த மாதிரி பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஃப்ளார் வச்சுருக்கேன் ஒரு சைடாக. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான். அண்ட் ரெண்டு சைடும் வந்து ஹேர் வந்து கர்ல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு லெஹங்கா வந்து வேர் பண்ணியிருக்கேன். இந்த லெஹங்காவுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேக்கப் லுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து யாராவது பிரதர் மேரேஜ் இல்லை சிஸ்டர்ஸ் மேரேஜ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு லெஹங்காலாம் வேர் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு வந்து லெஹங்காவுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக் வந்து வேர் பண்ணுறீங்க, ஒரு சாரீ வேர் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது வந்து சியூட் ஆகும். அண்ட் ஐஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் அவுட் ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் இந்த ஜுவல்ஸ் கூட நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதான். நீங்கள் ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு, மேக்கப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது வீடியோஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.